بسم الله الرحمن الرحيم. In the name of Allah, the Beneficent, the Merciful. அடுத்ததாக சிறப்புரை வழங்க வருமாறு ஆல் இண்டியா இமாம் கவுன்சில் மாநில செயலாளர் முகமது அப்துல்லா ஷாதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فضلا நேரற்ற அன்புடையவனும் வாங்கி எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அகிலத்திற்கு ஒரு அருளுடைய அனுப்பப்பட்ட நிலப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களது சத்திய வாழ்க்கை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் பின்னால் வாழ்ந்த நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வாழப்போகிற சமுதாயம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் ஆதரவும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று எல்லாமல் அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்த வண்ணமாக இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துக்கு பதில் இல்ல, ஒரு விதமான மயக்கம். போதை ஒழிப்பு மாநாடு என்கிற ஒரு கருப்பொருளில் எஸ்டிபிஐ கட்சி நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். போதை ஒழிப்பு மாநாடு நடத்துவதற்கு தகுதியும் எஸ்டிபிஐ கட்சி என்ற தேசிய அரசியல் கட்சிக்கு இருக்கிறது என்றும் உணர்கிறேன். பொதுவாக அரசியல் கட்சிகள் குவார்டரும் பிரியாணியும் இல்லாமல் நடத்துவது கிடையாது. மது ஒழிப்பு மாநாடு என்று நடத்துவார்கள், பேரணி நடத்துவார்கள், பாதி பேர் போதவிருப்பான். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் ஒரு அரசியல் பேர் இயக்கம், நீ குடிக்கிறாயா, போதைக்கு அடிமையாக இருக்கிறாயா, உனக்கு எஸ்டிபிஐ கட்சியிலே இடுப்பதற்கான அடிப்படை தகுதி கூட கிடையாது என்று ஒரு நெஞ்சுரத்தோடு இந்தியாவுடைய எல்லா மூலை முடுக்குகளிலும் பறைசாற்றி வரக்கூடிய ஒரு தேசிய பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்பதை நாங்கள் உணர்கிறோம். எனவே இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எஸ்டிபிஐ பெருமைப்படுகிறது, அதிலே நான் கலந்து கொள்வதற்கு நானும் பெருமைப்படுகிறேன் என்பாரவர்களே. போதை, இந்த பெயரை கேட்டாலே பலருக்கு போதை வரக்கூடிய ஒரு சமூக சூழல் உருவாகி வரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். போதை மிகப்பெரிய ஆபத்தானது. மற்ற எல்லா தடங்களையும் எதிர்த்து போராடுவதற்கான சக்தியும் திராணியும் சீக்கிரமையும் வந்துவிடும். பாசிசம் இருக்கிறது, பாசிசத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு சில திட்டங்களை தீட்ட முடியும். அந்த திட்டங்களுக்கு பின்னால் அந்த பாசிசம் காவு வாங்குவதற்கான காலம் இருக்கும். பாசிசம் நம்மை திருப்பி அடிப்பதற்கான கால சூழலை எடுத்துக் கொள்ளும். ஆனால் போதைக்கு எதிராக வெறும் நீங்கள் பேசிவிட்டு மட்டும்தான் செல்ல முடியும். இது ஒரு சாதாரண நெட்வொர்க் அல்ல, இது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல. இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது. ஆனால் யாருக்கும் தெரியாதா, இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு தெரியாதா, இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தொடர்பு இல்லையா, இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தொடர்பு இல்லையா? எல்லாருக்கும் தெரியும் போதையினுடைய எவ்வளவு கடத்தல் நடைபெறுகிறது, எவ்வளவு பிரச்சனைகள் இங்கு இருக்கிறது என்று. ஆனால் அதை எதிர்த்து அவர்கள் போராடினாலும் உயிர்களை ஆக்கப்படுவார். மத்த பிரச்சனையை எதிர்த்து போராடலாம், வரதட்சணை எழுந்து போட்டாலும் லஞ்சத்தை எடுத்து போடலாம். நீங்க கஞ்சாவிற்கோ மற்ற கோக்கைக்கோ எதிராக ஒரு புகாரை அளித்துவிட்டு நீங்க வெளியே வர முடியாது. சவாலான இது ஒரு பணி, அதை நாம் எடுத்து செய்ய வேண்டும்.
வெறும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களின் மூலமாக விழிப்புணர்வு பிரச்சாரங்களின் மூலமாக மாத்திரம் இதை கொண்டு வர முடியாது. இது ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த சக்திக்கு எதிராக போராட வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. எல்லா தரப்பை சார்ந்தவர்களும் போதையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். குடிச்சு விட்டு வண்டியில போறான். அவன் குடித்தது சாதாரணமாக குடித்திருக்கலாம், ஆனால் எதிரே வந்து மற்றவர்களை காலியாக்குகிற அளவிற்கு, கொலை செய்கிற அளவிற்கு ஒரு குடும்பமே விதாயுதமாக நெருக்கடியாக நிற்பதற்கான ஒரு சூழலை இந்த நாட்டிலே போதைகள் உருவாக்கி தருகிறது. உருவாக்கி வச்சிருக்கான். மேலை நாட்டு கலாச்சாரத்திலிருந்து எப்படி ஃபாஸ்ட் ஃபுட், கிரில் சிக்கன் இதெல்லாம் எப்படி வந்து இங்கே அழகானதாக காட்டப்படுகிறதோ அதெல்லாம் இங்க இன்னைக்கு போதைகள் அழகா காட்டப்படுது. ஒரு டீசெண்டா, ஒரு காலத்துல குடிகாரம்னா ஒரு கேவலம் இருந்துச்சு, குடிகார பயில. இன்னைக்கு நான் சாப்பிட்டு வந்திருக்கேன். இன்று ஒரு நாகரீக கலாச்சாரமாக மாறி வரக்கூடிய ஒரு பேராபத்தான ஒரு சூழலில் இங்கே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை ஒரு நாகரீகமாக கருதுகிறார்கள். மது குடிப்பது ஒரு கண்ணியமாகவும், மது குடித்தார்கள் குடிக்க கூட மாட்டியானே என்று அவனை ஒரு ஆணாக கூட பார்ப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு சமூக சூழல் இருந்து வருகிறது. இதையெல்லாம் உடைக்க வேண்டும். மொத்தத்தில் இந்த சமூகத்திற்கு எவைகளெல்லாம் தீமையாக இருக்கிறதோ அந்த அத்தனை தீமைகளும் இஸ்லாம் அடித்து நொறுக்குகிறது. அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து பேசுகிற போது வயுஹில்லு லஹும் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஸபாயிஸ், இஸ்லாத்துல எது தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கோ அது ஒரு காலம் சரியாக, எதை சரி என்று சொல்கிறதோ இஸ்லாம் அது ஒரு காலம் தப்பாங்க. எனவே இஸ்லாம் என்பதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் என்று கூறுகிற பொழுது இந்த உலகத்திலே தீமைகளை தடுப்பதற்காகவும் கெட்டவைகளை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டியும் நல்லவைகளை சமூகத்திலே உருவாக்குவதற்காகவும் நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹுடைய வசனத்திலே பார்க்கிறோம். பல்வேறு போதைகள் இங்கே சுட்டித்திருக்கிறது. ஒரு விதத்திலே மொபைல் போனுடைய போதை. மொபைல் கொஞ்ச நேரம் அந்த மொபைல விளாண்டுட்டு இருக்காங்க, யாரோட பேசினான்னு தெரியல, யாரோட என்ன செய்யறாங்க. ஒரு நிமிஷம் நீங்க அப்படி விளாடுறாங்க போன அப்படி பாருங்க, உயிருக்கு கூட ஆக செல்போனிலான ஒரு போதை, காதலினாலான போதை, ஆன்லைன்களிலான போதை, சாராயம் மது அப்படி மொத்த போதைகளும் இது ஒரு போதை. ஆனால் மிக கொடூரமானது, மிக ஆபத்தானது இந்த மது சார்ந்த எல்லா விஷயங்களும். இது மிகப்பெரிய ஒரு போதை என்பதை இந்த சமூகத்திற்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. எப்பொழுது ஒருவன் போதைக்கு அடிமையாகி போகிறானோ அவனுக்கு ஆண்மையும் ஆளுமையும் இல்லாமல் போகும். ஆளுமையற்ற சமூகத்தை தான் உருவாக்க முடியும். ஒரு ஆளுமையான சமூகத்தை உருவாக்க முடியாது. பல்வேறு தரப்பட்ட போதைகள் என்று பாவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய நண்பர் கூட சொன்னார், கஞ்சா அபின் ஸ்டாம்பு அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த சமூகத்திலே தெளிவு செய்யப்படவில்லை. கோவாலிருந்து ஒரு ஸ்டாம்ப் ஒண்ணு வருது, அந்த ஸ்டாம்ப நாக்கில ஒட்டுனான்னா அது போதை தருகிறது. திண்ணர் இதெல்லாம் வந்து இப்படிலாம் போதையில இருக்குமா, இதெல்லாம் செஞ்சு பார்க்கணுமாங்கிறத காண்டி சொல்லல. உங்களுடைய குழந்தைகளிடத்துல இது போன்ற விஷயங்கள் நடமாடி கொண்டிருந்தால் காலத்தில் எத்தனையோ பொருள்கள் நமக்கு சிந்தனை செய்ய முடியவில்லை. இருமல் மருந்துகள், வலி நிவாரணியினுடைய அந்த மாத்திரைகளை வாங்கி, இந்த வலி நிவாரணி மாத்திரை எல்லாம் வாங்கி போராட்டம், அரசாங்கம் தெரியாதா, இந்த காவல்துறைக்கு தெரியாதா, கொடுக்கக்கூடிய மெடிக்கலுக்கு தெரியாதா, சின்ன பையன் வாங்கிட்டு போறான். இன்னும் சென்னையில டாக்டரை போன்று பிரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பதற்கு அந்த பசங்களுக்கு 20 ரூபாய் பிரிஸ்கிரிப்ஷன் கிடைக்கணும்னா சென்னையில 20 ரூபாய் கொடுத்து அந்த பசங்க வாங்கிட்டு போறான். அவன் எதுக்கு வாங்குறான்னு சொல்லி அந்த மெடிக்கலுக்கு தெரியாதா.
என்னுடைய அன்பான சகோதரர்களே, ஒரு ஒட்டுமொத்த சமூக சூழல் என்பது சிதைந்து போய் சின்ன பின்னமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்தோம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கோயிலை தொடங்க ஆட்டு கொடுக்க மாதிரி ஊருக்கிட்டு வாயில ஒரு திணி திணிச்சு வாயெல்லாம் வீங்குற மாதிரி இதுவெல்லாம் எப்படி சாதாரணமாக கிடைக்கிறது. நாட்டிலே போதை எல்லாம் தடை செஞ்சிட்டோம் தடை செஞ்சிட்டோம். இது ஒரு பெரிய நெட்வொர்க். இதுல இறங்குகிற பொழுது, இதை தடுப்பு நடவடிக்கை இறங்குகிற பொழுது ஒரு பெரும் ஆபத்து வரும். சாதாரணமாக அதை எதிர்கொள்ள முடியாது. பாசிசத்தை எப்படி எதிர்கொள்ளமோ அதே போன்றுதான் போதை எதிர்கொள்ள முடியும். நீங்கள் பேசிவிட்டு வேணா சொல்லலாம், ஆனால் போதை தடுப்பதற்கு ஒரு அடி எடுத்து வைத்தால் அரசியல்வாதிகளில் இருந்து அதிகாரிகளில் இருந்து அந்த கேங்கில் இருந்து மொத்தம் அவனை தாக்குவதற்கு. قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்து விட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.